அவ்வளோதான் வந்து கிடையறிய மாதிரி பருவத்துக்கு வரும். முதல் ஆறு ஆறு மாதம் பால் விடாமல் பூச்சி மருந்துலாம் ஊற்றாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது ரெண்டு வருஷம் பல்லு போட்டால் கூட பருவத்துக்கு அதாவது இவ்வளோ பெருசாக இருக்கும். சனவசியை கண்டுபிடிச்சோன்னா இந்த மாதிரி பிடிச்சா வைத்தியம் பண்ணி கூட்டுவாங்க, நல்ல தீனி போட்டு கூட்டுவாங்கன்னு நினச்சிருக்கோம். அப்படி இப்போ இருந்தே கண் வந்து கண்ணு கொடுத்து பூச்சி மருந்து அவ்வளோ முடிச்சோம். ரெண்டாவது இது வந்து உனி மருந்து உங்களுக்கு தெரியாதவங்க இல்லை, ஒரு நாலஞ்சு வருஷமாக உனி இல்லாத அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு மூணு அஞ்சு மில்லி தண்ணியில் கலந்து உடம்புள்ள நடத்தும். ஒரு முறை செய்யணும்னா 20 நாளைக்கு ஒரு முறை செய்யணும். நீங்கள் போடுற மருந்து அது ஊசியாக இருக்கட்டும் இல்லை இந்த மருந்தாக இருக்கட்டும் திருப்பியும் வந்துக்கிட்டே இருக்கும். என்னங்க சார் நான் இப்போ தான் போட்டேன் ரெண்டு வாரம் தான் ஆச்சு திருப்பி வருது தான் வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா திருப்பி கீழே விழுற முனி திருப்பி மேலே முட்டை போட்டு திருப்பி ஏறிக்கும். 20 நாளைக்கு ஒரு முறை தண்ணியை வந்து இந்த மருந்தை வந்து 5 மில்லி கலந்து சட்டாந்தரையெல்லாம் தெரியும். ஏன்னா கீழே விழுறது வந்து திருப்பி மேலேயும் சட்டாந்தரையெல்லாம் தெளிச்சு விடணும். மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 20 நாளைக்கு ஒரு முறையோ நீங்கள் இந்த இதை பயன்படுத்தினாதான் உனி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, உனி இருந்தால மாறுற ரத்தம் ஃபுல்லாக உறிஞ்சிக்கும், உனிமை வந்துச்சுன்னா மாறையை கொண்டதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து உனி மருந்து ரொம்ப முக்கியம். உனி இல்லாமல் மாடை வளர்த்துறது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இருக்குது. இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சுங்க, இது வந்து மேலே பறந்து பறந்து உட்கார்ற உனிக்கும் இது வயிற்றுக்குள்ளே இருக்கிற புழுவுக்கான மருந்து, இது ரெண்டும் பண்ணிங்கன்னா உங்கள் மாடு கண்ணு கொட்டி ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் பண்ணையில் பாலும் நிறைய தரும், காடு நோய் இல்லாமல் இருக்கும்.